இப்படி சிஷ்ய சம்பத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியாய் அடுத்த சிஷ்யன் ஒரு ஆச்சரியமான சிஷ்யன். மண்டனமிஸ்வர போல பிறந்ததிலிருந்தே பிரம்மனிஷ்டனும் இல்லை. சர்வ வேதாம் வேதமும் சாஸ்திரமும் கரை கண்டு கர்மானுஷ்டான தத்பரதா இருந்த மண்டனமிஸ்வர போலையும் இல்லை, ஹஸ்தாமலகரை போலையும் இல்லை. பகவத் உபாசனத்திலே நரசிம்மனையே சாட்சாத்கரிக்கக்கூடிய சக்தி உடைய பத்மபாதரை போலையும் இல்லை. எப்ப பார்த்தாலும் குருதேவரையே பார்த்தன்ற. அவர் உடுத்தி களைஞ்சது வெறும் காஷாயம்தான், ஆனா இவனுடைய ஸ்ரத்தையோ பட்டு பீதாம்பரம் மாதிரி அதை மடிச்சு மடிச்சு வைக்கிறதும், இதை பார்க்கிறதும், அதை வளர்த்துறதும், அதை கொண்டு கொடுக்கறதும். அவர் வச்சிருந்துக்கிறது ஒரு கொட்டாங்கச்சி கமண்டல் தான், இவனுடைய திருஷ்டிக்கோ அது சுவர்ண பாத்திரம் போல, அதை எடுத்து எடுத்து வைக்கிறதும் ஜாக்கிரதையா பார்க்கறதும். அப்படி ஒரு பக்தியா இருந்த, அதுக்குதான் அவருக்கு வேலை சரியா இருக்கும். திவ்யநாமம்னா கூட நாலு பேர் வேணுமே, அதனால இப்ப உட்காருப்பான்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டா இப்படி கால் மேல் கால் போட்டுந்தானே ஆச்சாரியால் உட்காந்துருப்பா. அந்த பாதத்தையே பார், புஸ்தகம் பாட்டு கையில இருக்கும், பாஷ்ய புஸ்தத்தை பார்க்க மாட்டார், புஸ்தத்தை வச்சுருப்பார், கண்ணு மட்டும் அந்த பாதத்தையே பார். ஏன்னா ஞானம் புஸ்தகத்துல இருக்கா, குரு சரணத்துல இருக்கா. இப்படி இருக்க கொஞ்சம் தாமசிச்சது, கைங்கரியம் முடிஞ்சுதான் வரணும். காஷா இதை கசக்கி உலர்த்தி கொண்டிருக்கிறார் கங்கை கரையில. அவன் வரட்டும், பாஷ்ய பாடம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தாமசிக்கிறாள் ஆச்சாரியா. இப்ப வந்தாலும் ஒண்ணுதான், வராது போனாதான் ஒண்ணுதான் அப்படின்னு சில பேர் நினைப்பா. அதனால வள்ளியேன்னு இப்படி ஒரு கடாட்சம் பண்ணினாரா. இந்த கடாட்சம் பண்ணின மறுகணம் குருவனுடைய கடாட்ச மாத்திரத்தினாலே விதி தாக்கில சாஸ்திர சுதாச்சலதே கதி மகிதோபனிஷன் கதிதார்த்தனிதே கலையே விஹ்ருதயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு ஆனந்த பாஷ்பம் விட்டுக்கொண்டே கீழ் விழுந்து சேவிக்கிறார். மகிதமான உபனிஷத்து சொன்ன சகல அர்த்த நிதியும் ஆச்சாரியாள் அப்படின்னு இவராயிட்டார். சர்வ அர்த்தத்துக்கும் நிதியா இவராயிட்டார் குரு கடாட்ச மாத்திரத்தினாலேன்னு.